அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. நல் நடத்தையோடு வாழ நாம் என்ன பாடல் படிக்கணும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நல் நடத்தையோடு ஏன் வாழணும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய நடத்தையிலிருந்து தான் வரும் அப்படின்வாங்க. எல்லாமே அது வந்து அதுதான் அடிப்படையான காரணமாகவும் இருக்கும். ஒவ்வொரு நம்மளுடைய வரக்கூடிய கஷ்டத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய நடத்தை தான். ஸோ அப்படிப்பட்ட நடத்தை நல்ல நடத்தையா இருக்கிறதுக்கு நாம படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில 46வது பாடல். வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர், பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு, கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே. அதாவது தப்பு செய்யறது என்னுடைய பழக்கம்தான், அதுக்காக என்னை வெறுத்துறாதம்மா. ஏன்னா மனுஷ பிறவி அப்படின்றதே வந்து தப்பு பண்ணி பண்ணி கத்துக்கிறது தான். தவறுக்கும் தப்புக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டுன்னு சொல்லுவாங்க. தவறுன்றது நாம தெரியாம செஞ்சது, தப்புன்றது தெரிஞ்சே செய்யறது. ஒரு சில விஷயங்கள் அந்த தெரிஞ்சு கூட நான் தப்பு பண்றேன், அதை கூட நீ மன்னிச்சிடணும். நீ எப்படிப்பட்டவள் அப்படின்னா, தெரிஞ்சே வந்து சிவபெருமான் அந்த விஷத்தை குடிக்கிறார். அந்த ஆழகால விஷத்தை அவர் எடுத்து குடிக்கும் போது வந்து அம்பாள் வந்து அவளுடைய கழுத்தை பிடிச்சு அந்த விஷம் வந்து அவருக்குள்ள இறங்காம பாதுகாத்தாளாம். அது மாதிரி நான் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அதெல்லாம் அதனால நீ என்னைய வெறுத்துறாம நீ என்னைய சேர்த்து அணைச்சிக்கமா, நல்ல நடத்தையோட நானும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர். இந்த பாடலை நாம மனப்பாடம் பண்ணுவோம், நாமளும் பயன்பெறுவோம்.